தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது நடவடிக்கைக்கு உள்ளாகி வருகின்றனர். கடந்த 2 மாதங்களில் 80க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் இன்று கடலின் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 21 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைதான மீனவர்கள் அனைவரும் காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்கள் கைது விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ள நிலையில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை மீண்டும் சிறைப்பிடித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.